Vinod, getfitwithmaths.com. இன்றைக்கி டாபிக், ஹவு டு கோ ஆன் லோ கேலரி டயட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எடுத்த உடனே எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா 500 கேலரி டெஃபிசிட்டில் போவோம். ஸோ 2000 கேலரி சாப்பிட்டுருப்போம், திடீர்னு 1500க்கு சாப்பிட ட்ரை பண்ணுவோம். டெஃபினட்டாக இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, நடுவில் ஃபெயிலியர் ஆகும், திருப்பி பழைய டயட்டுக்கு போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணுறது பதில் ஒரு சின்ன கேலரி டெஃபிசிட் எடுங்க. ஸோ 2000 கேலரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 1800 கேலரிஸ் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 2 வாரத்துக்கு. அப்புறம் நீங்கள் மெதுவாக 1600 அந்த மாதிரி கொண்டு வரலாம். எடுத்த உடனே 500 கேலரி டெஃபிசிட் போட்டிங்கன்னா உடம்பு வந்து பழகிறது ரொம்ப டைம் ஆகும், அண்ட் நடுவில் யூல் ஃபீல் ஹங்கரி, திருப்பி பழைய டயட் போயிடுங்க. ஸோ ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் டெஃபிசிட், லைட்டாக கம்மி பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ வில் ட்ரை டு கரெக்ட். செகண்ட் பாயிண்ட், முன்னாடியே நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன மாதிரி டயட் எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டயட்டை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஸ்டடீஸ் ஆஃப் ஷோன், நீங்கள் பிளான் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, அண்ட் யூ வில் ஆல்சோ ஸ்டிக் டு த டயட். தேர்ட் பாயிண்ட் இஸ் அவாய்ட் எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ். ஸோ இப்போது இந்தியாவிலேயே வந்து நிறைய போர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு கீன்வா அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ ஈஸியான சாய்ஸஸ் ஆஃப் ஃபுட்ஸ் லைக் மில்லட் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பெரீஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்ட்டு பெரீஸ் வந்து எல்லாருமே ஆட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது பதில் இதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேறு எந்த ஃப்ரூட்ஸில் இருக்குன்னு பாருங்கள். யூஸ்வலி ஆப்பிள்ஸில் இருக்கும், பொமக்ரானட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ரெகுலராக எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் டோன்ட் ரிலை ஆன் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ். தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் இஸ், நான் முன்னாடி பிளான் பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்க போகிறீங்க, லன்ச்சுக்கு என்ன எடுக்க போகிறீங்க, டீ டைமுக்கு என்ன எடுக்க போகிறீங்க, டின்னருக்கு என்ன எடுக்க போகிறீங்கன்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி நோட் பண்ணிடுங்க ஆப்பில். ஸோ ஒரு கேலரி ட்ராக்கிங் ஆப் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஃபுல்லாக பிஸியாக இருந்தால் கூட நீங்கள் அந்த ஃபுட்டை நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம். பட் இதை நீங்கள் நோட் பண்ணலை அப்படின்னா என்ன கிடைக்குதோ சரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிடுவீங்க. இது தப்பு கிடையாது, பட் இது டெய்லி பேஸிஸில் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த வெயிட் லாஸ் நடக்கிறதோ, அந்த பர்ஃபெக்ட் சிக்ஸ் பேக் ஆப்ஸ் கிடைக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு வெயிட் லாஸ் வரும், அதுக்கப்புறம் நின்றோம். ஸோ இது ப்ரோக்ரஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, உங்கள் பாடியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்குன்னா அதை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் பாயிண்ட், ஹாவ் ஃபுட்ஸ் தட் ஹாவ் மோர் குவான்டிட்டி லெஸ் கேலரிஸ். ஸோ நிறைய ஃபுட்ஸ் வந்து நியூட்ரிஷனலி டென்ஸாக ஹை கேலரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டோனட்ஸ், பீட்ஸா, இதில் இந்தியன் ஜங்க் ஃபுட்ஸில் சமோசா, ஜிலேபி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விஷயம்லாம் சின்னோண்டு குவான்டிட்டியில் எக்கச்சக்கமான கேலரிஸ், 500 கேலரிஸ், 300 கேலரிஸ். கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அப்படிதான், ஒரு இதில் க்ரீம் கேக்கில் வந்து 300 to 500 கேலரிஸ் இருக்கும் ஒரு ஸ்லைஸில். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் நிறையா சாப்பிட்டு கம்மியான கேலரிஸில் மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஆப்பிள் நிறையா சாப்பிட்லாம், கேலரிஸ் வந்து அதில் அந்தளவுக்கு இருக்காது. பொமக்ரானட்லையும் அதே மாதிரி தான், கேலரிஸ் கம்மியாக இருக்கும். வெஜிடபிள்ஸில் நீர் நிறையா இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் லைக் பாட்டில் கோட் அந்த மாதிரி எடுக்கலாம். அதை தவிர உங்களுக்கு வால்யூம் நிறைய இருக்கிற வெஜிடபிள்ஸ் லைக் கேபேஜு, கீரை வகைகள், குக்கம்பர். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்பிட மாதிரியும் இருக்கும், வயிறு ரெம்பின மாதிரியும் இருக்கும். மேக் சென்ஸ் ரைட்? ஸோ இந்த மாதிரி யோசிச்சுடுங்க. இந்த 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லோ கேலரி டயட்டுக்கு நிச்சயமாக ஸ்டிக் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், சேவ், ஷேர், சப்ஸ்கிரைப், கிளிக் தி பெல் ஐகான்.